ஒரு மீம் கிரியேட்டர் நினைச்சா கீழே இருக்கவனா மேல கொண்டு போக முடியும், அதே மீம் கிரியேட்டர் நினைச்சா மேல இருக்கிற ஒருத்தவனை ஜோக்கராக்கி கீழே இறக்கவும் முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு யார சொல்லலாம் அப்படின்னா விஜயகாந்த் அப்படிங்கிறவர் தான் சொல்லலாம். இவர் வந்து பொலிட்டிக்கலா எவ்வளவு பெரிய லீடரா இருந்தாரு, இவரோட கொள்கையும் சூப்பரா இருக்கும், இவர் நிறைய பேர்த்துக்கு வந்து உதவி பண்ணியிருக்காரு, இவரோட கச்சை மீறி நிறையவுக்கு வந்து இவர் வந்து உதவி பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இவரோட ஸ்டேஜில் இருக்கிற ஸ்பீச் எல்லாம் எடுத்து இவரை வந்து காமெடியனாக ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். இது எல்லாமே பண்ணினது ஒரு மீம் கிரியேட்டர் தான். ஃபஸ்ட்டு அரசியலில் ஒரு ஜாம்பவனாக இருந்தவங்களை இந்த மீம் மூலயமாவே கீழே இறங்கி இப்போ ஒரு காமெடியனாக ஆக்கியிருக்காங்க அப்படின்னா, அரசியலில் வந்து ஒரு காமெடியனாக பார்க்குற அளவுக்கு வந்து ஆக்கியிருக்காங்க அப்படின்னா ஒரு மீம் கிரியேட்டர் தான். இப்போ அதே ஒரு விஷயம்தான் இப்போ வந்து நடந்துருக்கு. என்ன அப்படின்னா, இந்த மாமன்னனில் இந்த ரத்னவேல் கேரக்டர் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். அவர் வந்து ஜாதி ரீதியான வந்து பாட்டு போட்டு அவர் வந்து ஒரு ஜாதி ரீதியான இவங்க வந்து எங்களோட ஜாதி இவங்க வந்து எங்களோட ஜாதி அவங்கவுங்க சமூகத்துக்குன்னு ஒரு பர்டிகுலர் பாட்டு இருக்கும்ல, ஒரு கேஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த ஒரு பாட்டை போட்டு இப்போ எடிட் பண்ணி இப்போ வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். இவங்க கொண்டாடுறது இவங்க ஜாதினால இவங்க வந்து கொண்டாடுறாங்களா இல்லை அவரோட நடிப்பு திறமையால வந்து கொண்டாடுறாங்களா அப்படிங்கிறத ரொம்பவும் டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச என்னோட பார்வையிலேருந்து நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். வெல்கம் டு எம்எல் 360. நான் எம்எல். மாரி செல்வராஜ் எடுத்த மாமன்னன் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஃபகத் ஃபசில் அப்படிங்கிறவர் தான் வந்து நடிச்சிருந்து இருக்கிறாரு. இவரோட ஆக்டிங்கை பொறுத்தவரை இவரோட ஆக்டிங் வேற லெவல் தான். இவர்கிட்ட வந்து ஒரு கேரக்டரை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து ரொம்பவும் சூப்பராக வந்து ஒரு ஆச்சரியப்படுத்த வகையில் இப்படி பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு தான் அவர் வந்து அவரோட கேரக்டர் வந்து உள்வாங்கி ரொம்பவும் திறமையாக வந்து பண்ணுவார். இது வந்து இந்த மாமன்னனில் இந்த ரத்னவேல் கேரக்டர் மட்டும் இல்லாமல் விக்ரம்லேயே நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம். அந்த ஏஜெண்ட்டு அந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் வந்து எந்த அளவுக்கு வெறியாக வந்து நடிச்சிருந்திருப்பார், எவ்வளோவுக்கு வந்து எஃபெக்ட் போட்டிருந்திருப்பார், அவர் ஆல்ரெடி நடித்த மூவிலாம் வந்து ரொம்பவும் சூப்பராக அவரோட திறமையை வந்து வெளிப்படுத்தியிருந்திருப்பார். இந்த அவரோட இப்போ வந்து அவரை கொண்டாடுறது இப்போ வந்து பிரச்சனை கிடையாது, அவர் வந்து ஆக்டிங் அந்த மாதிரி இருக்கும், தரமாக இருக்கும். நான் ஒரு விஷயத்தை வந்து படித்தேன், அவர் வந்து எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ளவர் அப்படின்னா, அவருக்கு ஒரு கேரக்டரை கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்தோம் அப்படின்னா, அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாகவுமே வந்து உள்வாங்கிக்கிட்டு அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா, சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா அவர் வந்து ரீடேக் கேட்பாராம். டேரக்டர்கிட்ட போய் இதை வந்து நம்ம ரீடேக் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாராம். அதுவும் இல்லாமல் அந்த கேரக்டரை விட்டு கொஞ்ச நேரம் வெளியவே வரமாட்டாராம், அதே கேரக்டர் உள்ளாட்டி வந்து முழுகியிருப்பாராம். அந்தளவு ரொம்பவும் எஃபெக்ட் போட்டு தான் இந்த ரத்னவேல் கேரக்டரே வந்து இந்த ஃபகத் ஃபசில் அப்படிங்கிறவர் வந்து நடிச்சிருந்திருக்காரு. இவர் வந்து ரொம்பவும் ஆக்டிங்கில் வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒருத்தர் இவருக்கு வந்து விக்ரம்லேயே நிறைய பேர் வந்து எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க, இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் இப்போ என்ன ஒன்றுன்னா, இவர் வந்து எடிட்டிங்கில் நடிப்பை பொறுத்தவரை கொண்டாடுதல எந்த ஒரு தப்புமே வந்து கிடையாது. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த படத்தில் வந்து என்ன சொல்கிறத கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த ஒரு கேரக்டரில் இருக்கிறவர் இந்த ரத்னவேல் கேரக்டரில் இருக்கிறவர் ஒரு முட்டாள் அப்படின்ட்டுருப்பாங்க. ஏன்னா வந்து அவருக்கு சரிக்கு சமமாக வந்து யாருமே வந்து ட்ரீட் பண்ண மாட்டார். அவர் எம்எல்ஏவாக இருந்தாலும் கூட அவர் வந்து நிற்க வச்சு தான் வந்து பேசுவார். ஏன் அப்படின்னா அவர்கிட்ட வந்து ஒரு மற்றவங்களை வந்து கீழே வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருந்தது, ஒரு ஜாதி மனப்பான்மை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இப்படி வந்து காட்டியிருந்திருப்பாங்க அந்த ஒரு கேரக்டரில். இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஜாதியை பேஸ் பண்ணி ஜாதி உள்ள இருக்கும்ல அந்த ஒரு இளைஞர்கள், இந்த நெட்டிசன், இந்த எடிட்டர்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மீம் கிரியேட்டர்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஒரு கேரக்டரை அவங்கவுங்க கேஸ்ட்டை வச்சு அவங்கவுங்க கேஸ்டில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் சாங் இருக்கும்ல, இப்போ இந்த கேஸ்ட்னா வந்து இவங்களுக்கு ரொம்பவும் ஒரு ஃபேமஸான ஒரு சாங் இருக்கும், கேஸ்ட்டை பேஸ் பண்ண ஒரு சாங் இருக்கும். இன்னொரு ஜாதிக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கேஸ்ட்டை பேஸ் பண்ண ஒரு ஜாதி இருக்கும். அவங்கவுங்க ஜாதிக்கு வந்து ரொம்பவும் உயர்ந்த ஒரு பாட்டு, நல்ல ஒரு பாட்டை வந்து எடுத்து இந்த ஒரு ஃபகத் ஃபசீலுக்கு வந்து அந்த ரத்னவேல் கேரக்டரில் எடிட் பண்ணி இப்போ வந்து போட்டுட்டாங்க. இப்போ வந்து நம்ம ட்விட்டரை பார்த்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமை பார்த்தாலும் சரி, எந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணினாலும் இந்த ஃபகத் ஃபசீலோட இந்த ரத்னவேல் கேரக்டர் தான் வந்து முன்ன வருதா தவிர அந்த ஈக்குவாலிட்டியை வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க வந்து கொண்டாடுற மாதிரி அவர் வந்து எந்த ஒரு ஜாதியுமே கிடையாது. அவர் வந்து முதல்ல இந்துவே கிடையாது, அவர் வந்து ஒரு முஸ்லீம். இந்த முஸ்லீம் அப்படிங்கிறத விட்டுட்டு அவர் இந்த கேரக்டரில் நடித்தாங்க அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஒரு கேஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ஜாதியான ஒரு கேரக்டரில் வந்து நடித்தாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவர் வந்து இப்போ வந்து ஒரு
பர்டிகுலர் ஜாதிக்கான ஒரு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாதி பாட்டு போட்டு எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு மீம்ஸ்ல பார்த்தேன், இன்னும் கொஞ்ச நாள் போனா தலைவரோட போட்டோ இல்லாம எந்த ஒரு கல்யாணமுமே ஜாதி கல்யாணமுமே நடக்காது போலயே அப்படின்லாம் சொல்லிட்டு மீம்ஸ்ல எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இந்த அளவுக்கு வந்து ஜாதி ரீதியா கொண்டாடுறது தான் வந்து இப்ப வந்து பிரச்சனையே. இப்ப நீங்க வந்து ஒரு நடிப்பு வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஒருத்தரோட திறமை அது, ஒருவரோட ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ட், ஒரு ஆர்ட் அப்படின்னா வந்து ஆர்ட்டா தான் வந்து பார்க்கணும். அதை விட்டுட்டு அதுக்கு பின்னால வந்து ஒரு ஜாதி ரீதியா வந்து பாக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். அந்த படம் முழுக்க வந்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா அந்த சேர்ல வந்து உட்கார்றது தான் வந்து கான்செப்டே தவிர எல்லாத்தையுமே வந்து சமத்துவமா படுத்தணும், சமத்துவமா இருக்கணும். அவங்க அப்பா வந்து உட்காராம வந்து பண்றது தான் அந்த படத்தோட கான்செப்டே தவிர அவங்க வந்து அந்த படத்துல வந்து ஜாதியை வந்து தூக்கி பிடிச்சிருந்துருக்க மாட்டாங்க. இந்த ஒரு கேரக்டர் வந்து இப்படி ஏற்பட்ட ஒரு கேரக்டர், இவ்வளவுக்கும் வந்து ஜாதி வெறி பிடிச்ச ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டியிருப்பாங்க. ஒரு ஈக்வாலிட்டி இருக்காது, கூட இருக்கவங்கெல்லாம் வந்து உட்கார சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டியிருந்திருப்பாங்க. அதை விட்டுட்டு இது முட்டாள் என்ன ஒரு காரணத்தினால அந்த படத்துல வந்து அவர் வந்து முட்டாள் அப்படின்னு இருந்திருப்பாங்க. அதனால அவங்கவுங்க ஜாதிக்காரங்களும் அவர் வந்து தூக்கி பிடிச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அப்படி நீங்க வந்து தூக்கி பிடிச்சிருந்தீங்க, இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க வந்து மீம் கிரியேட்டரா இருந்து நானும் அந்த வீடியோ எடிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள ஒரு ஜாதிய ஒரு சிந்தனை வந்து படிஞ்சிருந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். உங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு ஜாதி இருந்திருக்கு, அந்த ஒரு ஜாதி தான் இப்போ வந்து வெளிப்பட்டிருந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். இப்போ இது எடிட் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஜாதி ரீதியாக வந்து எடிட் பண்ணுறதுனால என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு பிரிவினையை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். இந்த எடிட் பண்ணவங்களுக்குலாம் ஒரு புரிதல் இல்லை, ஒரு நம்ம என்டர்டெயின்மெண்ட்காக எடிட் பண்ணுமோ இல்லை வந்து ஒரிஜினலாக வந்து கேஸ்ட்டுக்காக வந்து எடிட் பண்ணுமோ இல்லை ட்ரெண்டிங் ஆகிறதுக்காக எடிட் பண்ணுமோ அது வேற ஒரு விஷயம். ஆனால் வந்து எப்படி ப்ரொடெக்ட் ஆகுது, சமுதாயத்தில் வந்து எந்த அளவுக்கு அது எஃபெக்டாக இருக்குது, எதை பேஸ் பண்ணி போகுது, இன்னும் வந்து நம்ம வந்து ஜாதியை விட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஈக்குவாலிட்டியான ஒரு படமெல்லாம் எடுக்கிறோம். அதை தாண்டி நீ அதில் வர நெகட்டிவான கேரக்டர் வந்து இது எங்களோட ஜாதி அடையாளம், எங்களோட ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி பிடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சுத்தமாகவே வந்து புரியல. இப்போ ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னா அந்த கேரக்டரை கேரக்டரா பார்த்து அந்த நடிப்போட திறமையை வந்து அவரோட உச்சகட்ட திறமையை வந்து காட்டியிருக்காருப்பா, அவரோட நடிப்பு உச்சகட்ட நடிப்பு வந்து காட்டியிருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு பொதுவா ஒரு மாசான ஒரு பாட்டை போட்டு எடிட் பண்ணினீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போ வந்து இந்த ஒரு விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படி இல்லை, அவங்க எந்த ஒரு விஷயத்த வந்து கொண்டாடுறாங்களோ அந்த ஒரு விஷயம் இந்த மேல்தட்டு மக்களுக்கு வந்து பிடிக்கல, வலுக்கட்டாயமா வந்து பிடிக்கல அப்படிங்கிறத யாரோ வந்து திணிக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுனது. அந்த கேரக்டரை கேரக்டரா நடிப்பு திறமை வச்சு கொண்டாடுறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அந்தந்த சமூகத்தோட பர்டிகுலர் சாங், இந்த ஜாதியை வந்து பேஸ் பண்ணி சாங் இருக்கும்ல, அந்த ஒரு சாங்கை எடிட் பண்றதுனாலதான் இப்ப வந்து ஒரு பிரிவினையான ஒரு விஷயம் வந்து ஏற்படுதே தவிர வேற ஒரு விஷயமும் கிடையாது. இது வந்து ஒரு நார்மலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் பட்டு இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல், ஒரு பின்னால் வந்து ஒரு இன்இக்வாலிட்டி வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஃபகத் ஃபசீல் அப்படிங்கிற வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர், கிரேட் ஆக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவு ரொம்பவும் உள்வாங்கி வந்து நடிக்கிறவர், அவரோட ஆக்டிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாமன்னன் படத்தை தாண்டி அவர் எந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தாலும் அவரோட ஆக்டிங் வந்து சூப்பராக வந்து இருக்கும். ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஜாதியை வச்சு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு தவறான ஒரு விஷயமே தவிர, அவர் பேசிக்காக ஒரு முஸ்லீம், அவர் முஸ்லீம்னு சொல்லிட்டு நான் வந்து வேறுபடுத்தி வந்து பேசலை, அவர் வந்து முஸ்லீம், அவர் வந்து இந்த ஒரு கேஸ்ட்டுக்காக வந்து பேசுவேன். இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ஜாதினா இவங்க வந்து ஒரு பாட்டை போடுறது, இவங்க ஒரு பாட்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி ரீதியாக அவரை வந்து ஈத்துற போகிறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன். இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? இல்லைப்பா நாங்கள் வந்து அவர் வந்து மீம் கிரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் வந்து அவர் வந்து ஜாதி ரீதியாக வந்து தூக்கி வந்து பிடிக்கல, அந்த பாட்டு அதுக்காக வந்து போகல, நாங்கள் வந்து ட்ரெண்டிங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போடுறோம் அப்படிங்கிறீங்களா, இல்லை அவரோட நடிப்புகளை நாங்கள் பாராட்டுற விதமாக தான் இப்படிலாம் நாங்கள் வந்து எடிட் பண்ணி போடுறோம் அப்படிங்கிறீங்களா, இல்லை அப்படியும் இல்லை நாங்கள் வந்து அவர் வந்து ஜாதி ரீதியாக தான் வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். நான் வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எம்எல் 360 அஃபிஷியல் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னை வந்து ஃபாலோ பண்ணிங்க.
நான் வந்து இந்த மாதிரியான டாபிக் எல்லாம் வந்து பேசுறேன் அப்படின்னா இது எல்லாமே வந்து உங்களுக்காக தான். அதனால இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், என்ஜாய் எவரிபடி. என்றைக்கும் நமக்குள்ள வந்து பிரிவினை இருக்கவே கூடாது. எல்லா ஜாதியும் ஒன்று தான், எல்லா மதமும் ஒன்று தான், யாருமே வந்து இன்இக்வாலிட்டி இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன்.